ஓ நோ மெகா காட்ஸ்லா உன்னை அழிக்காம விட மாட்டேன். என்ன நீ அழிக்க போறியாடா கொடிப்பையிலே தான் வாங்கிக்கோ. என்னை யாராலையும் அழிக்க முடியாதுடா. தப்பு கணக்கு போட்டுட்ட மெகா காட்ஸ்லா. என் அட்டாமிக் பிரீத் முன்னாடி உன்னால நிக்க கூட முடியாது. இதா வாங்கிக்கோ. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு வெக்கம் வானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? No sodu, no surname, no disturbance, absolute peace, love. ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் கில்லாடியை காட்ஸ்லா கில் பண்ணிருச்சு, அதனால சின்சான் காட்ஸ்லாவை பழிவாங்க போகிறான். அந்த பாட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் தரேன், பார்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடே காட்ஸ்லா, முட்டையை ஃபுல்லாக தீவிலையை பதுக்கி வைக்கிற, உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. இப்போ நம்ம போயிட்டு அந்த முட்டையை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அது ஃபுல்லாக அழிக்கணும். அப்படி இல்லைனா எல்லா காட்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஒரு காட்ஸ்லாம் மிஸ் ஆச்சுன்னா கூட இந்த உலகமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால நம்ம இப்போ அந்த தீவுக்கு தான் போகிறோம். கீழே ஒரு போட்டு இருக்குது, அந்த போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து தீவுக்கு போயிடலாம். இந்த மஞ்சள் கலர் போட்டு இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, இந்த போட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தீவுக்கு வந்து போயிட வேண்டியதான். அப்பாடி கீழே குச்சிட்டுனா சரி ஓகே, அந்த போட்டு மேலே போயிட்டு ஏறுவோம். இந்த போட்டை எடுத்துகிட்டு அந்த தீவுக்கு போகலாம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிலிட்டரி பேஸ், அந்த பேஸுக்குள்ளதான் யாருக்கும் தெரியாம போயிட்டு அங்க இருக்கிற காட்ஸ்லா முட்டையை ஃபுல்லா அழிக்கணும். அது மட்டும் கரெக்டா நடந்துட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா எல்லா முட்டையும் பொறிஞ்சு உள்ள இருக்கிற காட்ஸ்லா ஃபுல்லா வெளியே வந்துடும். ஒரு வழியா அந்த தீவு கிட்ட வந்தாச்சு. அடாடாடா, எக்கச்சக்க பேர் இருப்பாங்க போலயே. ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ பெரிய விஷயத்த ஒன்று உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்கன்னு தெரியல. ஓ நோ, இங்க பாருங்க, எவ்வளோ பெரிய மெகா காட்ஸ்லாம் உருவாக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல பாருங்க, படுத்துட்டு இருக்கு. அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்ஸ்லாவை அழிக்கிறதுக்காக இது உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் உயிரோடு வந்துச்சு, காட்ஸ்லாவும் காலியாகிடும், நம்ம உலகமே காலியாயிடுமே. சரி ஓகே, நம்ம போயிட்டு அந்த காட்ஸ்லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த மெகா காட்ஸ்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மட்டும் உயிர் கொடுத்தாங்க, மொத்த பேர் சொல்லியும் முடிச்சிருமே. இவ்வளோ பெருசாக இருக்குது. இது யாருக்கும் தெரியாமல் ஒரு தீவில் வச்சு உருவாக்கிட்டு வராங்க. இதுக்கு மட்டும் உயிர் வந்து ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு பையிலும் நிற்க மாட்டானே. அப்போ அந்த காட்ஸ்லா முட்டையை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய காட்ஸ்லா, மெகா காட்ஸ்லா உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த காட்ஸ்லா முட்டை எங்கே இருக்குன்னு தெரியல. அதை வாயை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி இது பார்த்தது போதும், நம்ம போயிட்டு அந்த காட்ஸ்லா முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறமே இதை அழிக்க வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். இதை மட்டும் அழிக்க முடியலனா எதுவும் பண்றது முடியாது. சரி வாங்க, இதுக்குள்ள போயிட்டு நைஸா அந்த முட்டையை மட்டும் அழிச்சிட்டு வருவோம். யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஐயோ யோ, என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு, கையை வச்சு அடிச்சாவே நசிக்கிறோம் போலயே. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அப்பாடி அவர் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நைஸா குட்டி உண்டுங்கிறதுனால தப்பிச்சிட்டோம் நாம. இந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு. தம்பி, பொடி பையில புதுசா வேலைக்கு வந்தியா? போயிட்டு ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு வந்து இந்த இடத்துல வேலை செய்ய. எங்கடா போற, அந்த பக்கம் போக கூடாது. என்னது வேலைக்கு வந்தனா? பாவிகளா, எப்படியோ ஒரு வேலை அவங்ககிட்ட இருந்து சமாளிச்சு வந்துட்டோம். இல்ல அவனை நம்மளே பிடிச்சி வேலை வாங்கிட்டுப்பான். இதனோட பேஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த வழியா போனா என்னென்ன இருக்கு? ஐயோ, ஜீப்பு கீப்பு எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் இருக்கு. இங்க பாத்தீங்களா ஆர்மி டேங்கர் எல்லாம் வச்சிருக்கான். இதுக்குள்ளதான் போனோம். இங்க ஒரு பங்கர் இருக்கு, இதுக்குள்ளதான் கண்டிப்பா உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ நோ, உள்ள ரெட் கிரிமினல் இருக்கான். நம்மளாலதான் ரெட் கிரிமினல். ஹலோ ரெட் கிரிமினல், இங்க எப்படி வந்தனே? சின்சான், நீ அந்த காட்ஸ்லாவ பழி வாங்க வருவனு எனக்கு தெரியும். காட்ஸ்லா அது வேணும்னே பண்ணல. சின்சான், இந்த இடத்துல மெகா காட்ஸ்லா உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மெகா காட்ஸ்லா உயிர் வந்துச்சுன்னா இந்த மொத்த உலகத்தையே அழிச்சிடும். அதனாலதான் காட்ஸ்லா அதை அழிக்க போராடுது. சின்சான், நீ அதுக்கு உதவி பண்ணணும்னா இதுக்கு அடியில தான் காட்ஸ்லாவோட முட்டை இருக்கு. இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அதை ஒரு முட்டையை எடுத்துட்டு உயரமான மலையில போயிட்டு காட்ஸ்லா வா வான்னு கூப்பிட்டினா காட்ஸ்லா வந்துடும். அந்த முட்டையை மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ காட்ஸ்லா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கோ. சின்சான், இதுக்குள்ளதான் இருக்கு, போயிட்டு அந்த முட்டையை எடு. சின்சான் சீக்கிரம் போ. ரெட் கிரிமினல், ரொம்ப நல்ல வேலை பண்ண ரெட் கிரிமினல், ரொம்ப நன்றி. இப்பவே போயிட்டு அந்த முட்டையை எடுத்துருவோம். காட்ஸ்லா முட்டை ஒன்னே ஒன்னு மட்டும் எடுத்துட்டு மலை மேல போயிட்டு காட்ஸ்லாவை கூப்பிடுவோம். காட்ஸ்லா முட்டை வாசனை பிடிச்சி காட்ஸ்லா வரும். அதுக்கப்புறம் காட்ஸ்லா கிட்ட பேசி நமக்கு உதவி செய்ய வைக்க வேண்டியதுதான். ஏன்னா வேற வழியே இல்லை. இந்த மெகா காட்ஸ்லாக்கு உயிர் வந்துச்சுன்னா
இந்த உலகத்தை போய் அழிச்சிரும். அது தடுக்கிற ஒரே சக்தி நம்ம காட்ஸ்லா தான். இங்க பாருங்க எவ்வளவு முட்டை இருக்கு, மொத்தமே காட்ஸ்லா முட்டை தான். இந்த முட்டையோட சக்தி மூலமா தான் அந்த மெகா காட்ஸ்லாக்கு உயிர் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரே ஒரு முட்டையை மட்டும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நம்ம காட்ஸ்லாவை பாத்துடணும். அப்போதான் அந்த மெகா காட்ஸ்லாவை வந்து அழிக்க முடியும். ஒரு வழியா ஒரு முட்டை கிட்ட வந்துட்டு இந்த முட்டையவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய முட்டையா இருக்கு. முட்டையை எடுத்தாச்சு, இப்ப தண்ணியை விட்டு மேல போயிட்டு ரொம்ப உயரமான மலை மேல போயிட்டு நிக்கணுமா, அப்பதான் அந்த காட்ஸ்லா வரும்னு சொல்லிருக்காங்க. எத்தடி இந்த இடத்துல என்ன ஒரு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் மாதிரி யூஎஃப்ஓ எல்லாம் உழுந்திருக்கு. இதுக்கு வழியா மேல போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து எஸ் ஏற வேண்டியதுதான். முதல்ல ஒரு வழியா மேல வந்தாச்சு, மேல வந்தாச்சு, இன்னொரு கொஞ்ச நேரம் டம் பிடிச்சினா மேல வந்தாச்சுரா. இப்ப போயிட்டு இந்த படிக்கட்டு வழியா ஏறி எந்த வழியில் வந்தனோ அதே வழியில் எஸ் ஏறணும். அப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா மேல வந்துட்டேன், இப்ப இந்த முட்டையை எடுத்துட்டு ஒரு பெரிய மலைக்காட்டுக்கு போனோம். மலைக்காட்டு மேல போயிட்டு நின்றுட்டு காட்ஸ்லாவை பார்க்க வேண்டியதுதான். இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார் இல்ல, போகும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருவோம். ரெட் கிரிமினல் ரொம்ப ரொம்ப நன்றி ரெட் கிரிமினல், எனக்கு நீ தான் உதவி பண்ணிருக்க ரெட் கிரிமினல். சின்சான் இது என்னோட கடமை, சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து போ, மெகா காட்ஸ்லாக்கு உயிர் வரப்போது, அதுக்கு முன்னாடி நீ காட்ஸ்லாவை பாரு, சீக்கிரம் சின்சான் ஓடு ஓடு. அச்சோ ரெட் கிரிமினல் சொல்றதே பார்த்தா மெகா காட்ஸ்லாக்கு உயிர் வந்துரும் போலயே, அதுக்கு முன்னாடி நம்ம காட்ஸ்லாவை பார்த்தே ஆகணும், அப்பதான் நம்மளால மெகா காட்ஸ்லாவை தடுக்க முடியும். இல்லனா நம்ம எல்லாம் புசிக்கி தள்ளிரும் காட்ஸ்லா வந்துச்சுனா. சரி சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போவோம். இவ்வளவு பெரிய கால் வச்சிருக்காங்க மெகா காட்ஸ்லா, உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேங்க. பாத்தீங்களா அந்த காலை பாத்தீங்களா, எவ்வளவு பெருசு இருக்கு. இவன் வேற வெல்டு வச்சு ரெடி பண்ணிட்டே இருக்காதே. சரி நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறனா ஒரே வழிதான் இருக்கு. நாம எந்த வழியில வந்தோமோ அதே வழியில போயிட்டு அங்க இருக்கிற போட் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். எங்க இருக்கா என் போட்டு? இதோ இங்கதான் இருக்கு. என் போட்டு ஒரு வழியா கிடைச்சிருச்சு. இந்த போட்ல முட்டையை வச்சுட்டு அதை வழியா எகிட்டு குச்சு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ கல்லுக்கிட்டிக்கு போறேன், ஜஸ்ட் மிஸ் அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இப்ப எஸ்ஐ போயிடணும். இங்க பாத்தீங்களா அந்த மெகா காட்ஸ்ல உயிர் வர போதுன்னு தான் நினைக்கிறேன். கை கால்லாம் வேற ஆட்டுது, ரொம்ப டைம் கம்மியா இருக்கு நமக்கு. இப்ப ரொம்ப எந்த அளவுக்கு வேகமா போக முடியுமோ போயிட்டு நம்ம காட்ஸ்லா கிட்ட இந்த மாதிரி மெகா காட்ஸ்லா உருவாக்குறாங்கன்னு சொல்லணும். இந்த முட்டையை வச்சு கூப்பிட்டாதான் காட்ஸ்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த முட்டையை ஒன்று ஆட்டியை போட்டு போறேன். இந்த முட்டையை எடுத்ததுக்காக காட்ஸ்லா கோவப்பட்டுச்சு. நம்ம சோழியே முடிஞ்சிடும். ஒரு வழியா கரைக்கு பக்கத்துல வந்துட்டேன். இங்க இருந்து போனோம் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு வந்த பைக் இருக்கும். அந்த பைக் எடுத்துட்டு மேல மலைக்கு ஏறிட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. இந்த முட்டை வேற ஆடிட்டே வருது, எப்ப தண்ணியில் விழுனே தெரியல. இந்த கப்பலை எங்கடா நிறுத்துறது? அவ்வாடி இந்த இடத்துல தான் நிறுத்தணும். அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த கப்பலை அப்படியே மெதுவாக எடுத்துட்டு போயிட்டு இதை பக்கத்தில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிடலாம். முட்டை மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. காட்ஸ்லாக்கு செம கோவம் வந்துடும். காட்ஸ்லாவோட கோவத்தெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. அது அட்டாமிக் பிரீத் விட்டுச்சுனாவே எல்லாம் காலி ஆகிடும். சரி ஓகே, அவ்வளோதான் நம்மளோட வண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு நேராக அந்த மலைக்கு போயிட வேண்டியது தான். மலை மலை போயிட்டதுக்கு அப்புறம் தான் காட்ஸ்லா வருதா என்னன்னு தெரியல. அப்படி மட்டும் காட்ஸ்லா வரலாம், வேற வழியில் இந்த முட்டையை உடைச்சிடலாம். ஒரு வழியா இந்த மலையோட டாப்புக்கு வந்தாச்சு. இருக்கிறதுல உயரமான மலைக்கு வந்திருக்கேன். இந்த மலை மேலதான் இந்த முட்டையை வச்சு காட்ஸ்லாவை கூப்பிட போறோம். பார்ப்போம் காட்ஸ்லா வருதா என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஒரு வழியாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா மலை மேலே மேலே போயிடலாம் டாப்புக்கு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து இதுக்கு மேலே ஏறாது. அதனால முட்டையை வந்து கையிலே தூக்கிட்டு ஓடி போயிட்டு அந்த டேபிள் ஒன்று இருக்குல்ல, அந்த டேபிள் மேலே வச்சுட்டு காட்ஸ்லாவை கூப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ இந்த முட்டையை வச்சு காட்ஸ்லா வந்துரு, காட்ஸ்லா வந்துரு. என்னோட முட்டையை யாருடா இங்க எடுத்துட்டு வந்தது? சின்சான் நீ தான் என்னோட முட்டையை எடுத்துட்டு வந்தியா? உன்னை இப்ப கடிச்சு சாப்பிட போற சின்சான். அச்சோ காட்ஸ்லா வந்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு காட்ஸ்லா. உன்னோட முட்டையை நான் வேணும்னு எடுத்துட்டு வரல, உன்னை அழிக்க ஒரு மெகா காட்ஸ்லா உருவாக்குறாங்க. அந்த காட்ஸ்லாக்கு மட்டும் உயிர் வந்துச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிரும். இப்ப நீ தான் அந்த காட்ஸ்லாவை தடுக்கணும் காட்ஸ்லா. சின்சான் நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா என் முட்டையோட சக்தியால செத்து போன கில்லாடிக்கு உயிர் கொடுக்கலாம் சின்சான். ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை ஒரே கடியா கடிச்சு சாப்பிட்டுருவேன் காட்ஸ்லா. நான் சொல்றது அத்தனையும் உண்மைதான். நானே நேர்ல பார்த்தேன், அங்கிருந்துதான் உன்னோட முட்டையை எடுத்துட்டு வந்தேன் காட்ஸ்லா. நான் சொல்றது உண்மைதான். அப்படி மந்திர கிழவனை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சின்சான். நேரா போயிட்டு கீழே இறங்கி ஒரு பேராசூட் இருக்கும், அதை எடுத்துட்டு மந்திர கிழவனை பார்த்துட்டு வா. அவனால மட்டும்தான் செத்து போன கில்லாடிக்கு உயிர் தர முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா போ. அப்படினா இந்த முட்டையை வச்சு கில்லாடிக்கு உயிர் தர முடியுமா? அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா போயிட்டு அந்த மந்திர கலவனை பார்க்க வேண்டியதுதான். இங்க நேரா போனா கீழே எங்கயோ பேராசூட் இருக்குன்னு சொல்லிருக்கு காட்ஸ் எல்லாம். அந்த பேராசூட்டை எடுத்துட்டு இங்கிருந்து கீழே குதிச்சிருவோம். குதிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு அந்த மந்திர கலவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்ச பார்க்க வேண்டியதுதான். மத்ததெல்லாம் அந்த பேராசூட்டை பார்த்துக்கும் நினைக்கிறேன். இந்த வழியில தான் இந்த பாத்தீங்களா இங்கே இருக்கு பேராசூட்டு. அவ்வளவுதான் எடுத்தா நம்ம இப்ப பேராசூட்டு இப்ப இதை மாட்டிட்டு கீழே குதிச்சு அந்த மந்திர கிழவன் கிட்ட போறானு பாப்போம்.
அதுக்கப்புறமா காட்சிலாக்கு சொன்ன மாதிரி நம்ம கில்லாடிக்கு வந்து உயிர் கொடுக்க போறோம். இப்போ காட்சிலா காப்பாத்து அவ்வளவுதான் மேடந்து குதிச்சாச்சு. இங்கிருந்து நம்ம இப்ப நேரம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மந்திர கலவனை பார்க்கதான். பாத்தீங்களா அங்கிருந்து குதிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மந்திர கலவனா இவன் தானா தனியா நின்றுக்கிறான். ஆமா இதோ பயங்கரமான ஆளா இருக்கே தாத்தா, நீங்க தான் மந்திர கலவனா? அந்த காட்சிலா சொல்லி உங்களை தான் பார்க்க சொல்லிச்சு தாத்தா, நீங்க தான் அந்த மந்திர கலவனா? பேசுங்க தாத்தா. சின்சான் காட்சிலாவே உன்னை அனுப்பிச்சா, நான் தான் அந்த மந்திர கலவன். இப்போ உனக்கு ஒரு மந்திர வலியம் போடுற, அது மூலியமா நீ காட்சிலா கட்டிய போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படி இந்த மந்திர போர்ட்டல்குள்ள நின்னா காட்சில கிட்டே போயிடலாம் போலயே. ஐயோ தள்ளி வந்துட்டேன், இருங்க போயிட்டு கரெக்டா நிக்கணும், அவ்வளவுதான் நின்னுட்டேன். பாத்தீங்களா அங்கிருந்து இங்க வந்துட்டேன். காட்சிலா நீ சொன்ன மாதிரி அந்த மந்திர கலவனை பாத்துட்டேன். சின்சான் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. அந்த மெகா காட்சிலா எங்கயோ வந்துட்டு இருக்கு, என்னால உணர முடியுது. சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ சின்சான். காட்சிலா நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒரு பத்திரமான இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன். காட்சிலா சின்சான் நீ அந்த மந்திர முட்டிய பாத்துக்கோ, நான் போயிட்டு அந்த மெகா காட்சிலாவை வேட்டி ஆடிட்டு வர முடியாது. உனக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு. என்னோட சக்தி முட்டைக்கு சக்தி வந்துருச்சு. இப்ப பாருடா என்னோட அட்டாமிக் பிரீத்தோட பவர். ஓ நோ, உன்னோட முட்டை ஃபுல்லா அந்த தீவுல தான் இருந்துச்சு. இந்த இடத்துல எப்படி வந்துச்சு உன்னோட முட்டைகள்? என்னோட சக்தி முட்டையோட சக்திய உன்னால தாங்கவே முடியாது காட்சிலா, செத்து போ. இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல காட்சிலா. இதோட உன்னோட சோழி முடிஞ்சி. உன்னை உருவாக்குன தீவையும் இப்ப போய் நான் அழிக்க போறேன் காட்சிலா. என்னை தடுக்க என் சக்தி முட்டை இருக்கிற வரைக்கும் எதுவாலே முடியாது. இதுதான் அந்த தீவா? எனக்கு எதிரா உருவாக்கின இந்த தீவை அழிக்க போற இன்னொரு மெகா காட்சிலா இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல. எனக்கு எதிரா உருவாக்கின இந்த இடம் இருந்தா என்ன அழிஞ்சு போனா என்ன? இப்பவே நான் இதை அழிக்க போறேன். எல்லாம் பொசுங்கி போங்கடா, ஒருத்தனையே விட மாட்டேன். மொத்த பேரை அழிக்க போறேன். என்னோட அட்டாமிக் பிரீத்தால இங்க இருக்கிற மொத்த இடத்தையும் சுக்கு நூறாக்க போறேன். என்னுள் இருக்கும் அட்டாமிக் சக்தியை வெளியே வா, தா வாங்கிக்கோடா. இந்த தீவுல இதுக்கப்புறம் ஒரு பையனும் இருக்க முடியாது. தா வாங்கிக்கோ, மொத்த சக்தியை வெளிப்படுத்தி மொத்த தீவிய அழிச்சிட்டம்ல. காட்சிலா நான் உனக்கு உதவி பண்ண மாதிரி என்னோட கில்லாடிக்கு மறுபடியும் உயிர் கொடு. உன்னோட சக்தி முட்டைய வச்சு என் கில்லாடிக்கு உயிர் கொடு காட்சிலா. சின்சான் அந்த வேலைய மந்திர கிழவனே பாத்துமா. சின்சான் கவலைப்படாத, கில்லாடிக்கு உயிர் வரப்போகுது. ஜூபி பாபி பாபி சோ, ஜூபி பாபி பாபி சோ, கில்லாடி எந்திரி. என்ன என் தலையெல்லாம் சுத்துது, இப்ப நான் எங்க இருக்கேன்? இது என்னது? இது காட்சிலா முட்டை. இந்த காட்சிலா முட்டை எப்படி இங்க வந்துச்சு? என்ன நடக்குது இங்க? ஐயோ காட்சிலா வந்துருச்சு, வாங்க ஓடிரலாம். காட்சிலா சின்சான் வா, இந்த இடத்துல இருந்து ஓடிரலாம். கில்லாடி பயப்படாத, இப்ப அதுதான் அதனோட சக்தி முட்டையை கொடுத்து உனக்கு உயிர் கொடுத்துருக்கு. அது நம்மளோட நண்பன் ஆயிடுச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல கில்லாடி. அப்போ இரு, நான் அதுகிட்ட நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். காட்சிலா எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காட்சிலா. உன்னை நான் வாழ்நாளே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி கில்லாடி. உனக்கு எதனா உதவி வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க கில்லாடி. ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரெடி பண்ண எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. மற்றதே நான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வீடியோ வரதான் அதையும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.